ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவி ஆரி டிசைனர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததே அதோடைய கண்டினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டு, தாண்டியகளுடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த ஸ்கின் கலர் போடுற வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேர் எப்படி போடுறது, அந்த கேர்ளுடைய தாவணி, அந்த கையில் இருக்கிற தாண்டியா அந்த ஸ்டிக், அதெல்லாம் எப்படி போடுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஹேருக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த பிளாக் கலர் ஒர்க் த்ரெட்டும் இந்த மெரூன் டார்க் மெரூன் அதையும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஓவர் ஸ்டான்ஸு யூஸ் பண்ணி போட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போது நார்மல் நீடலில் 8 ஸ்டான்ஸாக எடுத்திருக்கேன். 4x4 8 அந்த இதில் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டிருக்கேன். நம்ம வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்தை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக போடுங்க நீங்கள். ஏன்னா நம்ம பின்னும் போது அது ஒரு 1/2 இன்ச் கிட்ட கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது அதில் ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஹேர் தேவையோ அந்த லென்த்து அதோடு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் நீடலில் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த சேஃப்டி பின்னில் லாக் பண்ணியிருக்கேன். நம்ம பின்னு போகிறோம், எந்த அளவுக்கு பின்னுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த தப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த நார்மல் நீடலில் போடுறத போட்டுக்கணும். ஃபுல்லாக அந்த ஹெட் இருக்கிற அகலத்துக்கு போட்டோன்னா நம்ம பின்னும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக ஆகிடும். அதனால் நம்ம அந்த ஜடையை பின்னும்போது எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு மட்டும் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின்ல லாக் பண்ணிட்டு வாங்க போட்டு. தாவணிக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் 3D ஒர்க்காக போட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் த்ரெட் ஒர்க் தான் போட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா அதை நான் முழுசாக போட்டுக்கிறேன். எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் நீடில் போடும்போது ரெண்டு பாகம் இந்த த்ரெட்டாக இருக்கணும், ஒரு பாகம் வந்து நம்ம திரும்ப ஹெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஹெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போதும் நம்ம த்ரெட் விடுவோம். அந்த மாதிரி இப்போ வந்து போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த ஹெட்டோடைய அவுட்லைன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த த்ரெட்லேயே அந்த மெரூன் அண்ட் பிளாக் போட்டேன் இல்லைங்களா, அதுலேயே அப்படியே அவுட்லைன் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போடுறேன். ஏன்னா நமக்கு நீட் ஃபினிஷிங் வரணும் இல்லைங்களா, அதனால் செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு லைன் செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பாட்டை பிரிச்சுட்டு பாதி பாதியாக வச்சு நீங்கள் போட்டுட்டு வரலாம். ரொம்ப அப்படின்னு நெருக்கமாக போடணுன்றதெல்லாம் இல்லை. நமக்கு அந்த கிளாத்து கலர் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு போடுறது. அதனால் அந்த கிளாத் தெரியாத அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஒரு லைன் நம்ம போடுவோம், அதில் மறைஞ்சிடும் சரிங்களா. பெரிய பெரிய செயினாகவே போடுங்க, சின்னதாக தான் போடணுன்றது இல்லை. பெரிய பெரிய செயினாகவே போட்டுட்டு வாங்க.
அந்த ஹெட்டு ஃபுல்லாக பிளாக் கலராக இருக்கணுன்றதுக்காக மட்டும் தான் போடுறான். கேப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய செயினாக போடுறதுனாலையும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ட்ரேசிங் எப்படின்னு கேட்டிருந்தீங்க, நான் எப்படி ட்ரேஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அந்த லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அந்த சென்டருக்கு வந்துட்டேன். இதையும் பார்ட்டாக பிரித்து போடுறேன். பார்ட்டாக பிரித்து போடும்போது தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா, அதனால் பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த செயின் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச்சு, அப்படி அதில் லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த நார்மல் நீடலில் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கிட்ட ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதை இப்படி இந்த மாதிரி நீடலில் நமக்கு ஒரு செயினாக வருது இல்லைங்களா, லூப்பாக, அந்த லூப்பை எடுத்து இந்த மாதிரி அந்த சேஃப்டி பின்னில் லாக் பண்ணிடுங்க. திரும்ப அந்த அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த அவுட்லைனில் மேலே ஒரு ஸ்டிச்சு, அதாவது உள்ளே ஒரு ஸ்டிச்சு அப்புறம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே அந்த நார்மல் நீடலில் போட்டோம் இல்லைங்களா, அந்த அதிகமாக ஹேர் விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்து சேஃப்டி பின்னில் லாக் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக ஹெட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரேஸ் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணேன். நோட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரா பண்ணவே தெரியாது. மெதுவாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப் வர வரைக்கும் அழிச்சு அழிச்சு தான் போடுவேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் பின்பக்கம் எப்படி இருக்கும், ரொம்ப அச்சுலாம் அந்த பாருங்கள் கையெலாம் ரொம்ப அந்த பேப்பரே கிளியிற அளவுக்கு கூட இருக்கும். நான் மெதுவாக முடிஞ்ச அளவுக்கு மெதுவாகவே திரும்ப திரும்ப எனக்கு ஹாஃப் டே கூட ஆகும் ட்ரா பண்ணுறதுக்கு. இதை ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு ஹாஃப் டேக்கு மேலேயே ஆச்சு. அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்பன் பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த பேப்பர் மட்டும் தூக்கிக்க எடுத்துக்கிட்டேன். அந்த பேப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நோட்டை மடிச்சிக்கோங்க. நோட்டை மடிச்சுட்டு அந்த பேப்பர் மட்டும் வர மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பேப்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரேசிங் பேப்பர் மேலே அந்த டிசைனை அப்படியே வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ அது மேலே நான் ட்ரேஸ் எடுத்தேன். சரிங்களா, இப்படி தான் நான் இந்த ட்ரேஸ் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த சேஃப்டி பின்னு கழட்டி எடுத்துக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சு வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாது. நம்ம நீட்டாக த்ரெட்டு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது பிரிஞ்சு வராது. அதுக்குள்ளே நம்ம பின்னிடுவோம், ஜடையே பின்னிடுவோம் இல்லைங்களா, அப்புறம் அது எதுவும் ஆகாது அந்த ஸ்டிச்சஸ்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிட்டேன். சென்டரில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஒவ்வொரு சிங்கிள் த்ரெட்டு இப்படி தூக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக எல்லா த்ரெட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அதை எல்லாம் சரி பண்ணிக்கணும். சரிங்களா, மேலே இருந்து அப்படி பிடிச்சி மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு பின்னிக்கோங்க. நான் பின்னுனது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து ஃப்ரேமையே திருப்பி நேராக, அதாவது நேராக எடுத்து நிறுத்தி வைக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த ஜடையை பின்னுனேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் அந்த மாதிரி நீங்கள் நேராக எடுத்து வச்சுக்கிட்டு பின்னிங்கன்னா ஈஸியாக பின்னிடலாம், சிக்கு இல்லாமல் அழகாக வரும். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் அந்த நெக்கு கிட்ட எனக்கு தூக்கின மாதிரி இருக்குது, அதனால் அதுவும் இல்லாமல் அந்த நெக்கில் ஸ்கின் கலர் த்ரெட் போட்டு ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அது வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அந்த இடத்துல அதே அந்த பிளாக் மெரூன் ரெண்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த நெக்கு கிட்ட வந்து அந்த ஜடையை லாக் பண்ணிக்கிறேன். தூக்காத அளவுக்கு
லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் நீடலில் கூட லாக் பண்ணிக்கோங்க. நான் அரி நீடல்லையே தான் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாவணிக்கு இந்த கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர், லைட் பேரட் க்ரீன் கலர், அந்த கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த ஆஃப் சாரியோடைய அந்த மடிப்பில் லாஸ்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்குக்கிட்டே இருந்து இல்லாமல் மடிப்புக்கிட்டே இருந்து மட்டும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். இதுக்கு மேட் ஃபில்லிங் தான் ஃபில் பண்ணுறேன். பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரேன். அதனால் போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அதோடையே லாக் பண்ணி திருப்பிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த செயினுடைய கேப்பில் போட்டுட்டு வரேன். பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சு தான் போடுறேன். அதோடைய ஏற்கனவே போட்ட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோடைய கேப்பில் போட்டுட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் முடிச்சிட்டேன். திரும்ப அங்கேருந்து வரேன். அங்கேருந்து வரும்போது ரெண்டாவது லைன் போட்டேன் இல்லைங்களா, அதோடைய கேப்பில் போட்டுட்டு வரேன். ஒரு ஸ்டிச்சாக இப்படி போட்டுட்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரி பெரிய அதாவது அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம லோட் ஸ்டிச் போடக்கூடாது, லோட் ஸ்டிச்சு போடக்கூடாது. அதனால் நான் இந்த மேட் ஃபில்லிங் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். தாவணி ஃபுல்லாகவே அந்த கேப்லேயும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கலர் வச்சு தானே நான் போட்டேன். போட்டுட்டு இதை விட டார்க் ஷேடு அந்த க்ரீன் கலர் எடுத்து இந்த லென்த்து லென்த்தாக போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு லைன் போட்டிருக்கேன். அது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போது ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ண இடத்துலலாம் நமக்கு இந்த மாதிரி டார்க் ஷேடாக கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி அதே ஷேப்புக்கு ஒரு மூணு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் நீடலில் ரெட் கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். அது வந்து அந்த ப்ளவுஸுக்கு பேக் சைடில் நாட் வைக்கிறதுக்காக 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ட்ராப் ஷேப்பு, அதுக்கு அதோடைய அந்த ஷார்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் நீடலில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அது அந்த அதுக்கப்புறம் ஒரு இது மோதி பீட் அது எடுத்து போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பக்கம் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்றது. இந்த பீடு ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த சின்ன பீடை விட்டுட்டு அந்த பெரிய பீடில் மட்டும் நீடலை ஆப்போசிட்டாக போடுறேன். பெரிய பக்கம் இருந்து விட்டு சின்ன பக்கம் எடுக்கிறேன். நீடலை நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு அந்த த்ரெட்டை விட்டுக்கோங்க. இப்போ நாட் வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு நீடலில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த லென்த்து போதும். இப்போ நான் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நாட் போடலை, பேக் சைடில் நாட் போடலை சரிங்களா. அடுத்த பக்கம் அந்த பக்கம் நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் எடுத்துக்கிட்டேன். இதை வளைச்சி நம்ம ப்ளவுஸில் நாட் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாட் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப குட்டையாக விட்டுட்டேன் அதனால் எடுக்க முடியல. அதை நாட் போட்டுட்டு அந்த நாட் பிரிஞ்சு வருது, சில்க் த்ரெட் இல்லைங்களா, அது பிரிஞ்சு வரதுனால நான் நார்மல் நீடலில் அந்த இடத்துலையும் அந்த த்ரெட்டை லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பேங்கிள் அந்த கேர்ளுடைய பேங்கிள் ஹேண்டுக்கு பேங்கிள் போட்டுட்ருக்கேன். அந்த ஆஃப் சாரிக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ப்ளூ கலர் ரெட் கலர், அந்த கலர்லேயே புல்லியன் நாட் போடுறேன். புளியன் நட் போட்டுட்டு மூணு புளியன் நட் போட்டேன். அதுவே அந்த கேர்ளுடைய ஹேண்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் அதை அந்த மூணு பேங்கிள் மட்டும் போட்ட மாதிரி போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஜடைக்கு ஃப்ளவர் வச்ச மாதிரி போடுறேன். இப்போது அந்த ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு லைனும்
ஃப்ளவர்னாவே ஒயிட் கலர் யூஸ் பண்ணால் தான் அதோடைய ஃபினிஷிங் வரும் இல்லைங்களா, அதனால் ஒயிட் கலர் ஒன்றும் போடுறேன். நார்மல் நீடலில் 12x12 24 ஸ்டான்ஸ் எடுத்து நாட் போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கேன். நமக்கு அந்த ஷேப் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. த்ரெட்ஸ் எல்லாம் லூப் விட்டுறாமல் ஃப்ரெஞ்சு நாட் கரெக்டாக அழகாக ஃபினிஷிங் போட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளவர் எஃபெக்ட் கரெக்டாக கிடச்சிரும். பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன், ரெட் கலரில் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போது ஒயிட் கலர் போடுறேன். ஒயிட் கலர் அந்த கேப்பில் போட்டுட்டு வரேன். ஃபுல்லாக அந்த ரெட் கலர் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை இப்போ ஒட்டியே அதே மாதிரி ஒரு ரவுண்டு ஒயிட் கலரில் போட்டுருங்க. கண்டினியூவாக அப்படியே அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து அந்த கேர்ளோடைய தாண்டியா ஸ்டிக்கு, அதுக்கு நான் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுறேன். ஜர்தோசி வச்சு போட்டுட்ருக்கேன். அந்த லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டு போடுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டரில் கை பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால் கண்டினியூவாக இல்லாமல் போடுறேன் தனித்தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக அந்த ரெண்டு ஸ்டிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த கேர்ளுடைய ஜடைக்கு நான் ஒரு கோல்ட் கலர் ஸ்டோன் தான் ஒட்டுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாண்டியா கேர்ள் மேக் பண்ணுறது இவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரேசிங் கேட்டிங் இல்லையா, அதுவும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சொன்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவி ஆரி டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.